ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். லேட்டஸ்ட் உங்கள்கிட்ட 1 lakh அமௌண்ட் இருக்குது, அது நீங்கள் பேங்க் ஃபிக்ஸ் டெபாசிட்டை போடுறீங்க, எண்ட் ஆஃப் இயர் 1 lakh 10,000 வருது, 10% இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேயா, உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறேன், இன்றைக்கி இருக்கிற அமௌண்ட் 1 lakh பெருசா, இல்லை டிசம்பர் மாதம் 1 lakh 10,000 பெருசானா? சார் கண்டிப்பாக 1 lakh 10,000 தான் பெருசு அப்படிம்பீங்க. ஆனால் அதான் இல்லை, ரெண்டுமே சேம். அதாவது டிசம்பரில் வர 1 lakh 10,000 ஓட ப்ரெசென்ட் வேல்யூ இஸ் டுடே 1 lakh. ஓகேயா, சரி. இப்போ இதை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆங்கிளில் பார்த்தேன்னா, இஃப் யூ மேக்ஸ் மோர் தேன் 10% ரிட்டர்ன் வச்சுவாங்க, 15% வச்சுவாங்க, அப்போனா எண்ட் ஆஃப் த இயர் இவ்வளவு 1 lakh 15,000. அப்போ அவருக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற 1 lakh இஸ் பெட்டர் தேன் த வரப்போகிற 1 lakh 10,000. கரெக்டாக. ரெண்டாவது பாயிண்ட் வந்து, நீங்கள் ஒரு நல்ல பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு ஹை எண்ட் பைக்கு, இன்றைக்கி வாங்க போனால் 1 lakh, எண்ட் ஆஃப் த இயர் வாங்க போனீங்கன்னா 1 lakh 20,000 இருக்குன்னு வச்சுவாங்க. அப்போ யூ ஹேவ் டு பே 10,000 rupees மோர், ஏன்னா அந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு 1 lakh 10,000 தான் வரும், ஆனால் பைக் வில 1 lakh 20,000. ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ், ஒன்று வந்து அந்த ப்ரெசென்ட் வேல்யூ 1 lakh வச்சுட்டு நீங்கள் யூ கேன் புட் இட் இன் சம் அதர் பிஸ்னஸ். ஓகே, ரிஸ்க் இருக்கானா அதுக்கு. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு வாங்க, இன்ஃப்ளேஷன். ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ஆல்வேஸ் ப்ரெசென்ட் வேல்யூ இஸ் பெட்டர் தேன் த ஃபியூச்சர் வேல்யூ. ஓகே, அந்த ப்ரெசென்ட் வேல்யூக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, விச் இஸ் ஃபியூச்சர் வேல்யூ ஃபார்முலா, ப்ரெசென்ட் வேல்யூ இன்ட்டு 1+ இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே, அதை நான் கமெண்ட்டில் போட்டிருக்கேன் அந்த ஃபார்முலாவை. ஸோ அதனால தான் எப்போதுமே ப்ரெசென்ட் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் த வரப்போகிற ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் மணி. ஓகே, தேங்க்யூ.